ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஒபிசிட்டி, உடல் பருமன். ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க தான் ஒபீஸ் பர்சன் அப்படிலாம் கிடையாது. கரெக்டான டெஃபினிஷன் பார்த்துட்டோம்னா, அதிகமான கொழுப்பு உடம்புல சேர்றவங்கள வந்துட்டு நம்ம ஒபீஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவிலேயே வந்துட்டு சதர்ன் சைடில் தான் இருக்கலையே அதிகமான ஒபீஸ் பர்சன் வந்து இருக்காங்க, அதில் தமிழ்நாடு அடங்கும். இதை வந்து நம்ம ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்த ஒபிசிட்டி பர்சன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா, வெயிட் டிவைடட் பை ஹைட் மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா. இதோட வேல்யூ வந்துட்டு 25 or 25 அபோவ் அப்படின்னு வருது அப்படின்னா, இங்கே ஓவர் வெயிட் அப்படின்னு உங்களுக்கு சொல்லு, ஒரு அலாமிங் சிக்னல் உங்களுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் 29 or 29 அபோவ் அப்படின்னு வருதுன்னா, யூஆர் அன் ஒபீஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுது. இந்த ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இருதய பிரச்சனை, கார்டியாக்ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதி வரும், அதுக்கப்புறம் கொழுப்பு சத்து உடம்புல அதிகம், ஹை கொலஸ்ட்ரால் வரும், அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உடம்புல வந்துட்டு அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிவி வாட்சஸ் அண்டு ஸ்மார்ட் ஃபோன் வாட்சஸ், இது ரெண்டுமே, டிவியும் ஸ்மார்ட் ஃபோனும் அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒபீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஜெனட்டிக் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படின்னா மரபணுவிலேயே வந்துட்டு அவங்க குடும்பத்திலேயே வந்துட்டு தலைமுறையாக வந்துட்டு உடல் பெருத்து தான் இருப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு அடுத்து வர குழந்தைகளும் அதே மாதிரி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான பசி தூண்டும், அது காரணம் வந்து லோ செரட்டோனின் லெவல், அது வந்து ஒரு வெல்பீயிங் ஹார்மோன், அது அதிகம் அது கம்மியாக சுரக்கிறதுனால நம்மளுக்கு பசியை வந்து அதிகமாக தூண்டி விடும், தூண்டினா அதிகமாக சாப்பிடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அதிகமாக, அதனால கூட அவங்க வந்துட்டு உடல் பருமனாகும். அப்புறம் இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, சீப்பஸ்ட் எக்ஸசைஸ் வாக்கிங், டெய்லி 1 hour கம்பல்சரி வாக்கிங், அது மார்னிங் ஆர் ஈவினிங், அது உங்கள் இஷ்டம், கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா, ஃபுட் ஐட்டம்குள்ளே வந்தோம்னா ஹோல் கிரெயின்ஸ்னு சொல்லுவோம், முழு தானியங்கள், கோதுமை, கேப்பை, கேழ்வரகு, ஓட்ஸு, இதெல்லாம் அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ், அதாவது மாவுச்சத்து கம்மியாக இருக்க உணவுகள், பச்சை காய்கறிகள், கீரைகள், பச்சை பீன்ஸு, பீன்ஸ்லலாம் வந்து விட்டமின் கே அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கிட்னி பீன்ஸு, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் வந்துட்டு முள்ளங்கி, இதெல்லாம் நம்ம உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டே வரலாம். அப்புறம் காய்கறிகளை வந்து நீங்கள் சமைச்சு தான் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது, பச்சையாகவும் சாப்பிட்லாம், அப்படி சமைச்சு சாப்பிட்டு தான் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா, மிதமான சமையலாக இருக்கணும் அது, அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பட்டாணி வகைகள் உணவுகளை அதிகம் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பசியை வந்துட்டு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது கரெக்டான டைமில் பசி எடுக்கும், கரெக்டான டைமில் வந்துட்டு உங்களுக்கு செரிமானம் ஆகும். தேவையில்லாமல் நடுவில் வந்து நொறுக்கு திணிகளை வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதை இந்த முழு தானியங்கள் எடுக்கும்போது கூட உங்களுக்கு வந்துட்டு பசியை வந்துட்டு ரொம்ப அதிகமாக அடிக்கடி தூண்ட விடாமல் அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும் உங்களுக்கு, அதனாலேயே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய வெயிட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அது இப்படிலாம் தொடர்ந்து இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, நம்ம சொல்ல மாதிரி முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உணவுகளை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இந்த மாதிரி உணவுகளை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உங்களை கண்டிப்பாக பாதுகாத்துக்கொள்ளலாம். ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.